வணக்கம் நேர்களே, காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். லண்டனில் இந்தியர் ஒருவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. லண்டனில் கொள்ளை சம்பவம் தொடர்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஸ்னேஸ்ப்ரோக் கிரவுண்ட் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் வசித்து வரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அஜய்பால் சிங் என்பவருக்கு இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய மதிப்பில் சுமார் 18,99,000 மதிப்புடைய நகைகள் மற்றும் கைக்கடிகாரங்களை கொள்ளையிட்ட குற்றத்திற்காக தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அரக்க காட்சியாக விவரிக்கப்பட்டுள்ள மரியப்போல் எஃகு ஆலை. மரியப்போல் எஃகு ஆலையிலிருந்து பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளதாக உக்ரைன் துணை பிரதமர் தெரிவித்தார். மரியப்போல் மனிதாபிமான நடவடிக்கையின் இந்த பகுதி முடிந்துவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். பல வாரங்களாக ரஷ்ய படைகளால் குண்டு வீசப்பட்ட ஆலை வளாகத்தின் நிலைமைகள் நரக காட்சி என்று விவரிக்கப்பட்டது. உக்ரைன் யுத்தத்தில் பிரான்ஸ் நேரடியாக களமிறங்கும் ஆபத்து. இமானுவேல் மேக்ரோன் ஜனாதிபதியாக மீண்டும் பதவிக்கு வந்துள்ள நிலையில் ரஷ்யாவுடனான யுத்தத்தில் நேரடியாக களமிறங்கிவிடும் என்ற அச்சம் பிரெஞ்சு மக்களிடம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கிய நாளிலிருந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் பிரான்ஸ் ஈடுபட்டு வருகிறது. புள்ளி விவர நிறுவனமான சிஎஸ்ஏ முன்னெடுத்த கருத்து கணிப்பில் 10 இல் 7 பேர், அதாவது 72% மக்கள் ரஷ்யாவுடனான யுத்தத்தில் பிரான்ஸ் நேரடியாக களமிறங்கும் ஆபத்து உள்ளது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பரபரப்பிற்கு மத்தியில் முக்கிய அறிவிப்பை வெளியிடவுள்ள புட்டின். ரஷ்யாவின் வெற்றி விழாவின் ராணுவ அணிவகுப்பின் போது புட்டின் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1945 நாஜி ஜெர்மனிக்கு எதிரான ரஷ்யாவின் வெற்றியை குறிக்கும் வருடாந்திர கொண்டாட்டத்தை அவர் உக்ரைனில் மோதலை விரிவுபடுத்துவதாக அறிவிக்கலாம் என்று அவர்கள் ஊகித்துள்ளனர். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு உலகம் முழுவதும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆண்டு நிகழ்வுக்கு வெளிநாட்டு தலைவர்கள் அழைக்கப்படவில்லை. உக்ரைனில் ரஷ்யாவின் தலையீட்டை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி புடினை நிராகரிக்க முடியாது என்று மேற்கத்தைய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஸ்வீடன் சுற்றுலா பயணிகளுக்கு ஈரானில் ஏற்பட்டுள்ள நிலை. ஸ்வீடன் சுற்றுலா பயணிகளை ஈரான் தடுத்து வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானில் இருந்து வெளியேற இருந்த போது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்வீடன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மோசமாக்கும் எனவும் இது குறித்து தெஹ்ரானில் உள்ள தூதரகம் தகவல்களை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய ராணியாரின் பிளாட்டினம் ஜூப்ளி விழா, ஹரி மேகன் தம்பதிக்கு அனுமதி மறுப்பு. பிரித்தானிய ராணியாரின் பிளாட்டினம் ஜூப்ளி விழாவில் இளவரசர் ஹரி மேகன் தம்பதி உட்பட பலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தற்போது பங்கிங்ஹாம் அரண்மனை பால்கனியில் இடம்பெறும் குடும்ப உறுப்பினர்கள் பட்டியலிலிருந்து இளவரசர் ஹரி மேகன் தம்பதியுடன் இளவரசர் ஆண்ட்ரூ உட்பட மொத்தம் 30 உறுப்பினர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹரி மற்றும் மேகன் தம்பதியை காணும் பொதுமக்கள் தங்கள் வெறுப்பை வெளிப்படுத்தும் வகையில் குரல் எழுப்ப வாய்ப்புள்ளதாகவும் அது ராணியாருக்கு மனக்கவலை ஏற்படுத்தலாம் எனவும் இந்த மூவருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ரஷ்யா மீதான போர்க்குற்ற விசாரணைக்கான ஆதாரங்களை சேகரிக்கும் உலக சுகாதார அமைப்பு. உக்ரைனில் மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகள் மீதான 200 தாக்குதல்களை ஆவணப்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. குறித்த தாக்குதல்கள் பற்றிய போர்க்குற்ற விசாரணைக்கான ஆதாரங்களை சேகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. எவ்வாறான தாக்குதல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாக உலக சுகாதார அமைப்பின் அவசர நிலை இயக்குநர் மைக் ரியான் தெரிவித்துள்ளார். லண்டனில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இரட்டையர்கள். லண்டனில் லாம்பெத் பகுதியில் 6 வயது இரட்டையர்கள் மாயமான சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவர்களின் புகைப்படங்களை வெளியிட்ட விசாரணை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதுடன் தகவல் தெரிந்தவர்கள் 999 இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து தேடுதல் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் ஹெலிகாப்டர் சேவையும் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. 25,000 ரஷ்ய வீரர்கள் உயிரிழப்பு, உக்ரைன் வெளிவிவகார அமைச்சகம் தகவல்.
உக்ரைன் மீதான படையெடுப்பில் இதுவரை ரஷ்யாவின் 24,900 படை வீரர்கள் 1,110 பீரங்கிகளை அழித்துள்ளதாக அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் திட்டம் தொடர்பில் அமெரிக்கா பலமுறை எச்சரிக்கை விடுத்து வந்ததுடன் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுக்க சாத்தியமான நேரத்தையும் குறிப்பிட்டு எச்சரிக்கை விடுத்தது. இந்த நிலையில் கடந்த 70 நாட்களுக்கு மேலாக உக்ரைனின் பல பகுதிகளில் கடுமையான தாக்குதலை ரஷ்யா முன்னெடுத்து வருகிறது. இதனால் உக்ரைன் நாட்டின் பல்வேறு நகரங்கள் உருக்குலைந்துள்ளன. பிரித்தானியாவில் மீண்டும் பரவும் மங்கி பாக்ஸ், சுகாதார பிரிவு எச்சரிக்கை. பிரித்தானியாவில் மீண்டும் மங்கி பாக்ஸ் என்ற குரங்கமை நோயால் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் சமீபத்தில் நைஜீரியா சென்று திரும்பியதாகவும் அங்கிருந்து அவருக்கு குரங்கமை நோய் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. குரங்கமை என்பது அரிய வைரஸ் தொற்று. இது பாதிக்கப்பட்டவர்களில் 10 1 மரணமடைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.